Hi friends, welcome back to Joy Cooking Sheila. Friends, இன்னைக்கு நம்ம செய்ய போறது chicken leg fry தான் நம்ம செய்ய போறோம். இது ரொம்ப குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான டிஷ். எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நீங்க பார்க்க முடியும். Friends, வாங்க இப்ப நம்ம chicken leg fry க்கு என்னென்ன செய்யதுன்னு பார்க்கலாம். Friends, தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 300 கிராம் லெக் எடுத்துருக்கோம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, 300 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஒரு பாக்கெட் எடுத்துக்கலாம். மஞ்சாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய், ஒரு முட்டை, கரம் மசாலா தூள், லெமன் அரை லெமன் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 1/2 கப் மைதா எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 1 பாக்கெட் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக மைதா சேர்த்துக்கலாம், போதும். இப்போ 1/2 லெமன் புளிஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 1 சிட்டிகை மஞ்சாத்தூள் லைட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். மிளகாத்தூள் நீங்கள் குழந்தை காரத்துக்கு தேவையான அளவு போட்டுங்க. நாங்கள் 1 மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனில் 1 அளவு போடுறோம். சின்ன ஸ்பூனில் 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். குழந்தைங்க காரம் கம்மியாகவே கொடுக்கலாம். மசாலா கொஞ்சம் நல்லா வரத்துக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மசாலா கரெக்டாக உங்களுக்கு நம்ம தண்ணி எண்ணெய்லாம் சேர்த்து நல்லா கெட்டியாக ஒரு அளவு பிசைஞ்சிட்டோம். இங்கே பாருங்க என்னென்ன போட்டோன்னா, ஃபஸ்ட்டு 1 முட்டை உடச்சி ஊற்றினோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம். 1/2 லெமன் சேர்த்தோம். மிளகாத்தூள் சேர்த்தோம். 1 பாக்கெட் கார்ன்ஃப்ளவர் சேர்த்தோம். 1/2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வாங்க நம்ம சிக்கன் லெக்கை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா கிளறிடலாம். உங்களுக்கு கேசரி பவுட்ரு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். கலர் பவுட்ரு வேணானா விட்டுடலாம். நம்ம லைட்டாக சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் போதும். நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி 1/2 அவர் முன்னாடியே நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த மசாலா நல்லா ஊறி நல்லா டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம பிசைறதுலேயே நல்ல மசாலா உங்களுக்கு சிக்கனில் நல்லா ஊறிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் சால்ட்டே சேர்க்கல. இப்போ சால்ட்டு சேர்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கை கட்டுமா? இப்போ நல்லா கிளறிக்கலாம்.
இப்போ நம்ம கலரி வச்சு தான் நல்லா ஒரு half an hour அப்படியே மூடி வெச்சிரலாம். half an hour கழிச்சு நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். Friends, இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சிட்டோம் சிக்கனுக்கு. இது half an hour நல்லா ஊறிச்சு. இப்போ நம்ம ஒரு கடாய் வெச்சி நம்ம எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கோம். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிச்சு. காயறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோம்னா Friends, இங்க பாருங்க நம்ம கொஞ்சம் corn flour கொஞ்சம் மைதா மாவு லைட்டா உப்பு சேர்த்து நல்ல கலர் வச்சிருக்கோம். இப்போ இதுல அந்த மசாலா சிக்கன் எடுக்கலாம். சிக்கன் எடு. ஒரு சிக்கன் எடுத்து இதுல இப்போ ஊர்ன சிக்கன் இதுல நல்லா கிளறிக்கலாம். கிளறி இப்போ எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியான சிக்கன் கிடைக்கும். எல்லாமே இப்போ அதே மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஊற வச்ச சிக்கனை எடுத்து மைதா மாவு சோள மாவு லைட்டா சால்ட் சேர்த்துருக்கோம். அதுல நல்லா சேர்த்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நீங்க இது மாதிரி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நல்ல மசாலா இன்னொன்னு போடலாம். உங்களுக்கு நல்லா இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல்ல நல்லா கிறிஸ்பியான லெக்கா உங்களுக்கு வரும். உங்க குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கேஸ ஃபர்ஸ்ட் சிம்லயே வச்சு செய்யலாம். ஹையா வைக்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு மேல மட்டும் வேகம் உள்ள உங்களுக்கு வேகாது. இப்ப நல்லா வேகட்டும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம்ல நல்ல ஸ்நாக்ஸா நீங்க செஞ்சு கொடுக்கலாம். இது சிக்கன் லெக்கு இல்ல பிரியாணிக்கோ இல்ல ஃப்ரை ரைஸ்க்கோ செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு நல்ல டேஸ்டான சிக்கன் லெக் ரெடி ஆயிடும். இப்ப நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா வச்சிடலாம். இப்ப கொஞ்ச நேரம் நல்லா இதுவாயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க நம்ம போட்ட சிக்கன் நல்லா கிறிஸ்பியா ஹோட்டல் ஸ்டைல்ல எவ்வளவு உங்களுக்கு கிறிஸ்பியா வந்திருக்கு பாருங்க. நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே ஹோட்டல்ல தான் நீங்க வாங்கி வந்து கொடுத்துட்டீங்கன்னு நினைச்சுக்குவாங்க கெஸ்ட் எல்லாம். மெயினே உங்களுக்கு அந்த கார்ன்ஃபிளாரும் அந்த மைதா மாவும் தான் நீங்க லாஸ்டா கலக்குறீங்க பாருங்க. அந்த மசாலா தான் உங்களுக்கு இவ்வளவு கிறிஸ்பியை கொடுக்கும். உங்களுக்கு நீங்க half an hour நல்லா சிக்கன் மசாலால ஊற வச்சுட்டு லாஸ்டா போடும் போது நீங்க மாவோட சேர்த்து போடும் போது நல்லா கேஎஃப்சி மாதிரி உங்களுக்கு சிக்கன் கிடைக்கும். கிறிஸ்பியா இங்க பாருங்க. நீங்க கடையில போய் வாங்கி சாப்பிட்டதோட இது மாதிரி நீங்க வீட்லயே செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா நல்லா ஹெல்த்தியான சிக்கன் ஃப்ரை ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுவையான சிக்கன் லெக் ஃப்ரை ரெடி. இப்போ நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்க எவ்வளோ சுவையான கிறிஸ்பியான சிக்கன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணோம். இப்போ இவ்வளோ மசாலா நம்மளுக்கு வேஸ்ட் ஆக போகுது. ஆனால் நம்ம இது வேஸ்ட் பண்ணாத என்ன பண்ண போறோம்னா நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்ய போறோம். இந்த பொட்டேட்டோ இருக்கு, நம்ம பொட்டேட்டோ வைங்க பாருங்க. இடுமா இங்க பாருங்க. இதுமாரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அளவு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அந்த மசாலால சேர்த்துக்கலாம். நீங்க வீட்டில் செய்யும் போது மசாலா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இது மாதிரி உங்களுக்கு மசாலா இருந்துச்சுன்னா நீங்க வீட்டில் பொட்டேட்டோவோ இல்லைனா வேற எதனா கிழங்கு எதனா இருந்துச்சுன்னா இது மாதிரி குழந்தைங்களுக்கு கலந்து கொடுங்க. லைட்டா ஒரு பிஞ்சு நாங்க சால்ட் அதில் சேர்த்துருக்கோம், ஏற்கனவே இருக்கு. இப்போ கலரி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு மசாலா எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்க செய்யுங்க. அப்படி இல்லைன்னா உரம் பொட்டேட்டோ கூட நீங்க எண்ணெயில போட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். இப்போ வாங்க நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
தூவி போடு. இங்க பாருங்க. எல்லாத்தையும் போட்டலாம். நீங்க வாழைக்காய் ட்ரை பண்ணலாம், கண்ணக்கிழங்குல ட்ரை பண்ணலாம். பொட்டேட்டோ, உங்களுக்கு பொட்டேட்டோ ஆனா இன்னும் நல்லா இருக்கும் எல்லாத்தோட. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க, பொட்டேட்டோ எவ்வளவு சீக்கிரத்துல ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்க இது மாதிரி சிக்கன் செய்யும் போது உங்களுக்கு மசாலா எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்க செய்யுங்க. இது மாதிரி நல்ல கிறிஸ்பியான இந்த மசாலாவோட சேர்த்து நீங்க இந்த பொட்டேட்டோ அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஒரு டொமேட்டோ சாஸ் கூடவோ, இல்ல மைனஸ் சாஸ் விடவோ, இல்ல புதினா சட்னி விடவோ, இந்த சிக்கனும் பொட்டேட்டோ ஃப்ரையும் நல்லா இருக்கும். ஈவினிங் டைம்ல நல்ல ஒரு காஃபிக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்ப பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் ஃப்ரை மட்டும் தான் நினைச்சோம், மசாலா எக்ஸ்ட்ரா ஆனதுனால நம்ம பொட்டேட்டோ ஃப்ரையும் செஞ்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சிக்கன் லெக் ஃப்ரை ரெடி. இங்க பாருங்க, பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி. நம்ம எக்ஸ்ட்ரா அந்த மசாலால ஒரு சிம்பிளான பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ பாருங்க எவ்வளோ கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ சிம்பிளான நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் சிக்கன் ஃப்ரை. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.